ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவள் பேர் யமுனா. காலையில் எழுந்திருக்கும் போதே பக்கத்து வீட்டு யமுனா அக்காவோட வீட்டுக்காரர் வழக்கம் போல் அக்காவை திட்டிகிட்டு இருந்தாரு. அந்த சத்தத்தை கேட்டு தான் எழுந்தேன்னு சொல்லலாம். கெட்ட வார்த்தை சொல்லி திட்டமாட்டார், ஆனால் உலகத்தில் எதெல்லாம் பார்க்க அசிங்கமாக இருக்குன்னு பொது புத்தியில் பதிஞ்சிருக்கோ அதோட பேரையெல்லாம் சொல்லி சொல்லி அக்காவை திட்டுவார். அவர் திட்டுறதை எல்லாம் காதில் வாங்கினா என் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆசையே போயிடும்னு பெட்ரூம் கதவை இறுக்கமாக மூடினேன். யமுனாக்கா வீட்டுக்காரரை பொறுத்த வரைக்கும் அழகே இல்லாத பொண்ணை அவர் தலையில் கட்டி வச்சிட்டாங்க. அதை ஈடுகட்டுறதுக்காக அவரோட மாமனார் அந்த வீட்டை யமுனாக்கா பேரில் எழுதி வச்சிட்டாரு. அந்த வீட்டை தான் பேரில் எழுதலைன்னா அவருக்கு கழுத்து மட்டும் குறை வேற. அந்த ஆள் எவ்வளோ திட்டினாலும் அக்கா அது எனக்கானது இல்லைங்கிற மாதிரியே இருக்கும். திட்டி முடிச்சு அவர் வாசப்படி தாண்டினதும் அக்கா ஏதாவது ஒரு பாட்டை பாடிக்கிட்டே வேலை பார்க்க ஆரம்பிக்கும். எப்படிக்கா இப்படி இருக்கன்னு கேட்டான். இந்த ஆள் கண்ணுக்கு நான் அழகாக தெரியலன்னு அதில் என் தப்பு என்ன இருக்குன்னு சிரிக்கும். அந்த ஆள் வீட்டை விட்டு கிளம்புனதும் அக்கா வீட்டுக்கு போனேன். இத்தனை வருஷம் கழிச்சும் அக்கா அப்படியே தான் இருந்துச்சு. பாடிக்கிட்டு இருந்த பாட்டை நிறுத்திட்டு காஃபியா டீயானுச்சு. இந்த ஜானகிராமனோட மோகமுல் புத்தகம் வெளிவந்தப்ப அதை வாசித்த ஆண்கள் எல்லாம் அந்த நாவலோட ஹீரோயின் யமுனா மாதிரியே காதலியோ மனைவியோ வேணும்னு ஆசைப்பட்டாங்களாம். அதில் எங்கள் அப்பாவும் ஒருத்தர், யமுனா அக்காவோட அப்பாவும் ஒருத்தர். ரெண்டு பேருக்குமே யமுனா மாதிரி பொண்ணு கிடைக்கல. பெத்தவங்க கை காட்டினவங்க கழுத்தில் தான் தாலி கட்டினாங்க. எங்கள் அப்பா கொஞ்சம் ப்ராக்டிக்கல், யமுனா இல்லைன்னா லக்ஷ்மின்னு வாழ ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் யமுனாக்காவோட அப்பாவால் மோகமுல் நாயகியை மறக்க முடியலை. அவரோட முத பொண்ணுக்கு யமுனான்னு பேர் வச்சிட்டாரு. அக்காவோட அம்மா யமுனாங்கிறது தன் வீட்டுக்காரரோட முன்னாள் காதலினே ரொம்ப காலம் நினச்சிட்டு இருந்தாங்களாம். பொண்ணுக்கு யமுனான்னு பேர் வச்சப்போ அதை பற்றி என் அம்மா கிட்ட சொல்லி சொல்லி அழுதாங்களாம். இந்த விஷயம் என் அப்பாவோட காதுக்கு போய் அந்த நாவலை பற்றி சொன்னதுக்கு அப்புறம்தான் அது ஒரு கதாபாத்திரம்னே அவங்க நம்பினாங்களாம். ஏன் அப்பாவும் யமுனாக்கா அப்பாவும் குழந்தை பருவத்திலேருந்து நண்பர்கள். பக்கத்து பக்கத்து வீடு வேற. ரெண்டு பேரும் மிலிட்ரியில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகிட்டு ஒரு பேங்க்ல செக்யூரிட்டியாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. யமுனாக்காமுக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட 3 வருஷம் வித்தியாசம். அக்காவை பிளஸ் டூவோட நிறுத்திட்டாங்க. இத்தனைக்கும் அக்கா நல்லா படிக்கிற பொண்ணு. மோகமுல் கதையில் வர்ற பாபு மாதிரி நான் மட்டும் பையனாக இருந்திருந்தா யமுனா அக்காவை லவ் பண்ணியிருப்பேனோ என்னவோ. அந்த அளவுக்கு அக்கா குணசாலி. ஆனால் பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளைங்க எல்லாரும் அக்காவோட உருவத்தில் இது குறை அது குறைன்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டே இருந்தானுங்க. ஆனால் தன்னை பார்க்க வர மாப்பிள்ளைங்க எல்லாம் அக்காவை வேணாம்னு சொல்லிட்டு போகிற அன்னைக்கெல்லாம் அக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதை ஒரு நாள் அக்கா கிட்டேயே கேட்டுட்டேன். எனக்கு இன்னும் 3 வருஷம் கல்யாணம் ஆகக்கூடாது நின்று சொல்லிச்சு. ஏன் கான்னு என் கேட்டதுக்கு அவன் படித்து முடிச்சு வேலைக்கு போக அத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னுச்சு. அப்படி சொல்கிறப்போ அக்கா ஏதோ கனவுல பேசுகிற மாதிரியே இருந்துச்சு. யாருக்கு அவன்னு நான் கேட்டதை காதலே வாங்காமல் அக்கா வீட்டுக்குள்ளே போயிடுச்சு. ஆனால் நான் கேட்டது அக்காவோட அப்பா காதில் விழுந்துடுச்சு. அதுக்கப்புறம் அக்கா வீட்டில் ஒரே சண்டை. பாவம் அக்கா அவ்வளோ அடி வாங்குச்சு. என் அப்பா அம்மா மட்டும் தடுக்கலைன்னா அக்காவை கொண்டு போட்டிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவன் தான் 3 வருஷம் பொறுத்துக்கோங்க, அவன் படித்து முடிச்சது வேலைக்கு போனதும் வந்து பொண்ணு கேட்பான்னு சொல்கிறாள். அதுக்கு பெத்தவங்க கொஞ்சம் காது கொடுத்தா என்னன்னு அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தது என் காதலையும் விழுந்துச்சு. என்னாச்சுமான்னு நான் கேட்டதும் எல்லாம் ஒன்றால் தான் சனியனேன்னு என் முதுகில் படின்னு படின்னு 2 சாத்துச்சு அம்மா. அக்காவுக்கும் ஒரு மிலிட்ரி மேன் தான் புருஷனாக வாய்ச்சான். பார்க்க நல்லா அவங்க தங்க ஆள் நல்ல அம்சமாக இருந்தான். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக அக்காவோட அப்பா அவங்க குடியிருந்த வீட்டையே அக்கா பேரில் எழுதி வச்சுட்டு பக்கத்து தெருவில் ஒரு வாடகை வீட்டுக்கு குடி போயிட்டாரு. கல்யாணமாகி 2 வருஷமாகி மமுனா அக்காவுக்கு குழந்தை இல்லை. புருஷனோட ஏச்சு பேச்சை கேட்டபடியே அதோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. இந்த நேரத்தில் தான் அந்த சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்துச்சு. கொஞ்ச நாளாக ஒருத்தன் அடிக்கடி என் கண்ணில் பட்டுட்டே இருந்தான். அதுவும் காலேஜுக்கிட்ட இல்லை, வீட்டுக்கிட்ட. செம்ம ஸ்மார்ட்டாக இருந்தான். காலேஜுக்கிட்ட வந்தாலாவது வெறும் சைட்டா இல்லை சின்சியர் லவான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவன் வீட்டுக்கிட்ட எல்லாம் நிற்கிறான். ஒரு வேளை வீட்டுக்கு வந்தால் பொண்ணு கேட்டுடுவானோன்னு நான் ஒரு விதவிதமாக யோசிச்சுருக்க ஒரு நாள் அவன் என் காலேஜ் வாசலில் வந்து நின்னான். அப்போ சீனியர் தான் போலன்னு நினச்சிக்கிட்டு அவனை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன். அவனும் என்னை நோக்கி வந்தான். கிட்ட நெருங்க நெருங்க அவன் முகம் மனசுக்குள்ளே என்னவோ செய்ய ஆரம்பித்தது. அவன் கண்ணு ரெண்டும் தூங்கி பல நாள் ஆகியிருக்கும் போல எதையோ பறி கொடுத்த மாதிரி இருந்தான். கிட்ட போனதும் பல நாள் பழகினவன் மாதிரி பேச ஆரம்பித்தான். அதை கேட்க கேட்க அவனை பார்த்து பரிதாபப்படுறதா இல்லை என்னை பார்த்து நானே பரிதாபப்படுறதான்னு தெரியலை. ஏன்னா யமுனா அக்காவோட இப்போதைய நிலைமைக்கு நானும் ஒரு காரணம்ங்கிறதால எனக்கும் இந்த தண்டனை வேணும்னு தான் தோணுச்சு. அந்த நபர் தான் யமுனா அக்காவை லவ் பண்ணவர். பள்ளிக்கூடத்து காதல். காலேஜ் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போனதும் உடனே பொண்ணு கேட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அக்காவும் அவருக்காக தான் காத்துட்டு இருந்திருக்கு. நடுவில் நான் கேட்ட ஒரு கேள்வி அக்காவோட வாழ்க்கையே மாற்றி விட்டுருக்கு. எனக்கு வேலை கிடைச்சதும் யமுனாவை பொண்ணு கேட்கணும்னு வந்தேன். அதுக்குள்ளே அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் வரலன்னு அவன் நினச்சிக்க கூடாதுல்ல, இந்த விஷயத்த அவகிட்ட எப்படியாவது சொல்றியா பாப்பான்னு கெஞ்சலாக கேட்டுக்கிட்டவர் நான் தலையாட்டினதும் வந்த வழியே திரும்பி நடக்க ஆரம்பித்தாரு. இந்த ஆள் கண்ணுக்கு நான் அழகாக தெரியலைன்னா அதில் ஏன் தப்பு என்ன இருக்குன்னு யமுனாக்கா சிரித்ததுக்கு அப்போ அர்த்தம் புரிஞ்சது எனக்கு.
படிப்பு முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சு இப்போ எனக்கே கல்யாண வயசில் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க. ஆனால் யமுனாக்காவோட வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது. எல்லாம் என்னால் தானேன்னு வருத்தப்பட்டதுக்கு, இங்கே நிறைய காதல்கள் தோற்று போனதுக்கு சம்மந்தப்பட்டவங்களோட கோழத்தனமும் ஒரு காரணம் டி. எங்கள் அப்பா வயதுக்கு நான் மட்டும் 3 வருஷம் வெயிட் பண்ணியிருந்தா எங்கள் கல்யாணமும் நடந்திருக்கலாம். ஆனால் ஒன்றுடி, நானும் அவரை மறந்துட்டு இந்த ஆளோட வாழலாம்னு பல தடவை யோசிச்சிருக்கேன். ஆனால் இந்த ஆள் என்னை அழகில்லைன்னு சொல்லி சொல்லி என் காதலை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தார். அப்படியே எங்கள் ரெண்டு பேர் வாழ்க்கையும் போயிடுச்சு. இப்போல்லாம் என் புருஷனை நினச்சாதான் ரொம்ப பாவமாக இருக்குன்னு யமுனாக்கா சொன்னப்போ எனக்குள்ளே சுருக்குன்னு இருந்துச்சு.